الحمد لله والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقال اتخذ الله ولدا سبحانه بل له ما في السماوات والأرض كل له قانتون بديع السماوات والأرض وإذا قضى أمرا فإنما يقول له كن فيكون وقال الذين لا يعلمون لولا يكلمنا الله أو تأتينا آية كذلك قال الذين من قبلهم مثل قولهم تشابهت قلوبهم قد بينا الآيات لقوم يوقنون صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே சகோதரர்களே, சூரத்துல் பக்கராவுடைய 116, 117, 118 வசனம் இப்பொழுது வழிகாட்டப்பட்டது. இதுக்கு முந்தைய வசனங்களில் யஹூதிகள் நசரானிகளை பார்த்து நீங்கள் எந்த மதத்திலும் இல்லை என்றார்கள். நசரானியர்கள் யகூதிகளை பார்த்து நீங்கள் எந்த மதத்திலும் இல்லை என்று இருவரும் தர்க்கித்துக் கொண்டதையும், பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதின் அக்ஸாவை நோக்கி தொழுது கொண்டிருந்து அதற்கு பின்பு கஅபத்துல்லாவை முன்னோக்கி அல்லாஹ்வின் உத்தரவுப்படி தொழுக ஆரம்பித்ததும், அந்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அப்ப அல்லாஹ் கொஞ்ச நாள் அங்க இருந்தான், அல்லாஹ் கொஞ்ச நாள் இங்க இருந்தானா என்று கிண்டல் அடித்ததை மறுத்து அல்லாஹு ஜல்லஷானு தஆலா வலில்லாஹில் மஷ்ரிக் வல் மக்ரிப், திசைகள் எல்லாம் அல்லாஹ்விற்கே உரித்தானது, நாம் திசையை வணங்கவில்லை அல்லாஹ்வின் உத்தரவை வணங்குகிறோம், அல்லாஹ்வின் உத்தரவுக்கு கட்டுப்படுகின்றோம் என்பதை குறித்து நம்ம கடந்த அமர்வினுடைய தஃப்சீரினுடைய விளக்கத்தை பார்த்தோம். இப்படி மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, அவருடைய மார்க்கத்தை எந்த விதத்திலும் குறைபடுத்த முடியாமல் கையறு நிலையில் ஆகிவிட்ட யூதர்களும் கிறிஸ்தவர்களும் இப்பொழுது அல்லாஹ்வின் மீதே கையை வைக்க ஆரம்பித்தார்கள். இப்பொழுது ஓதிய வசனம் அதனுடைய வெளிரங்க அர்த்தங்களை அல்லாஹ் கூறக்கூடிய அந்த வார்த்தையில் நாம் இப்பொழுது கேட்டோம். அதனுடைய பொருள், மேலும் அல்லாஹ் குழந்தையை பெற்று எடுத்துக் கொண்டிருக்கின்றான், யூதர்களும் கிறிஸ்தவர்களும் சொன்ன வார்த்தைகள் என்று அவர்கள் கூறுகின்றனர். அவர்கள் கூறுவதிலிருந்து அவன் தூய்மையானவன், தவிரவும் வானங்களும் பூமியிலும் உள்ளவை அனைத்தும் அவனுக்கே உரியன, அனைத்தும் அவனுக்கே பணிந்து வளவிடுகின்றன, வானங்களையும் பூமியையும் முன்மாதிரியின்றி படைத்தவன், அன்றியும் அவன் ஏதாவது ஒரு காரியத்தை செய்து முடிக்க நாடினால் அதற்கு அவன் கூறுவதெல்லாம் ஆகுக என்பதுதான், அப்பொழுது அது ஆகிவிடும். மேலும் அல்லாஹ் நம்முடன் நேரில் பேசியிருக்க கூடாதா, அல்லது நமக்கு நேராக ஒரு வசனம் அத்தாட்சி வந்திருக்க கூடாதா என்று அறியாதவர்கள் கூறுகின்றனர். இவ்வாறே இவர்களுக்கு முன்னிருந்தவர்கள் இவர்கள் கூறுவது போன்றுதான் கூறினார்கள். இவருடைய இதயங்கள் அவர்களுடைய இதயங்களுடன் பரஸ்பரம் ஒத்துவிட்டன. உறுதி கொள்கின்ற கூட்டத்திற்கு நம் வசனங்கள் அத்தாட்சிகள் சந்தேகமற நாம் தெளிவாக்கிவிட்டோம் என்று அதனுடைய வெளிரங்க அர்த்தம். இப்பொழுது யூதர்களும் கிறிஸ்தவர்களும், யூதர்கள் உசைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உசைர் இப்னுல்லாஹ், உசைர் நபி அல்லாஹ்வுடைய மகன் என்று யூதர்கள் சொன்னார். உசைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்கள் ஒரு ஊரை, அழிந்து போன ஒரு ஊரை கடந்து செல்லும் பொழுது, இப்படி அழிந்து போன இந்த ஊரை, இந்த மக்களை, மரித்து போன இந்த உடல்களை எல்லாம் அல்லாஹ் எப்படி ஹயாத்தாக்குவான் என்று அவர்கள் ஆச்சரியமாக எண்ணியதை அவர்களுக்கு நிதர்சனமாக உணர்த்துவதற்காக அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா உசைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை 100 ஆண்டு மௌத்தாக்கிட்டான், மரணமடைய செய்தான், அஸ்ஹாபுல் கஃபிலே தூங்க வைத்தான். இந்த உசைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்கள் ஒரு கடுதையில் பயணம் செய்தார்கள், கையிலே ரொட்டியும் ரொட்டியை
நனைத்து சாப்பிடுவதற்கு பழச்சாறும் கொண்டு செல்லுகின்றிருக்கும் போதுதான் இது நடக்கிறது. இப்ப 100 ஆண்டு கழித்து அவர்களை எழுப்பி எத்தனை நாள் நீங்கள் தூங்குனீர்கள் தங்கினீர்கள் என்று கேட்ட பொழுது ஒரு நாள் அல்லது 2 நாள் என்றார்கள். உங்களுடைய கழுதையை பாருங்க, ஒந்தூர் இலாகை மாறி கழுதையை பார்த்த பொழுது அது மக்கி மண்ணாக போயிருந்தது. உங்களுடைய உணவை பாருங்கள், லம்யத்த சன்ன, உணவு கெட்டு போகல. அல்லாஹு தஆலா காலத்தை எதன் மீது செலுத்த வேண்டும் எதன் மீது செலுத்த வேண்டாம் என்று காலம் அவனுடைய கையில் இருக்கிறது, அவனுடைய சூட்சமம் நமக்கு புரியாது. இப்போ உணவு கட்டு போகல, கழுதை செத்து போச்சு. இப்ப கழுதையை அல்லாஹ் மீண்டும் உயிர்ப்பித்து காட்டுகின்றான். அத கண்கூடாக அவர்கள் என்ன செய்யறார்கள் பாக்கிறார்கள். அப்ப 100 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் உசைர் அலிஸ்னா ஊருக்குள்ள வந்தா நான் தான் உசைர்னு சொன்னா யாரு நம்புவா? எனவே யூதர்கள் என்ன செய்தார்கள், இவங்க என்ன செய்யறாங்க, வேதங்களை எல்லாம் ஓதி காட்டுறாங்க, இது அல்லாஹ்வுடைய மகன்தான் என்று உசைர் அலி இஸ்லாம் அவர்களை இப்னுல்லாஹ் அல்லாஹ்வுடைய மகன் என்று யூதர்கள் சொல்ல, கிறிஸ்தவர்கள் அதே மாதிரி என்ன செய்தாங்க, ஈசா அலி இஸ்லாம் அவர்களை மசீஹ் இப்னுல்லாஹ், ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய மகன் என்று இவங்க சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் மத்தியில முஸ்ரிகீன்கள் இருக்காங்கல்ல, இந்த வேதத்திலையும் இல்லாம அந்த வேதத்திலையும் இல்லாம இணை வைக்கக்கூடிய மக்கத்து காஃபிர்கள் மலக்குமார்களை அல்லாஹ்வுடைய பெண் மக்கள் என்று சொன்னார். அல்லாஹ் தஆலா சூரத்து சாஃபாத்தில் வேற சூறாக்கள் அல்லாஹ் சொல்வான், உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்தா புதைக்கிறீங்க, ஆண் குழந்தை தான் நானுங்கிறீங்க, அல்லாஹ்வுக்கு மட்டும் பெண் குழந்தையா என்று அல்லாஹ் கேள்வியை கேட்டு அதை மறுக்கின்றான். அது அந்த வசனத்தில் வருகிறது. ஆக இப்படி 3 பிரிவினர்களும் 3 விதமாக அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறதும் அல்லாஹ்வுக்கு புள்ள இருக்குது என்று சொல்லி அவர்கள் வாதிடுகின்றனர். இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்கனவே சொன்னார்கள், இப்போ படைப்பை அல்லாஹ் ஜல்லஷானோ தாலா உத்தரவை கொண்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்திருக்கின்றார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அப்படித்தானே? அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்த அல்லாஹ்வுடைய புள்ளன்னு இங்க சொல்லலையே. என்று வருது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை போன்றுதான். அப்ப அல்லாஹ் ஜல்லஷானோ தாலா அவனுடைய வர்ணனையை நமக்கு ஒட்டுருக்கமாக குல்ஹுவல்லாஹ் சூராவில் சொல்லிட்டான். அவன் தனித்தவன், அவன் ஒருவன் என்று சொல்வதை விட தனித்தவன் என்று சொல்வதுதான் சிறப்பு. தனித்தவன், பிறவும் இல்லை பிறப்படவும் இல்லை, யாருக்கும் இணையாகவும் அவன் இல்லை. அப்ப இப்படி அல்லாஹ் ஜல்லஷானோ தாலா தன்னுடைய வர்ணனையை ஒரு சின்ன சூராவில் அவன் அடக்கிட்டான். அதுவும் அல்லாமல் அவன் படைப்பினங்களின் மீது தேவையற்றவன், அதுதான் சமது என்பது. குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத். அப்ப அவனுக்கு மனைவி மக்கள் இருந்தா அப்ப அதன் பக்கம் தேவையாகிறான் ஆகிறதில்லை, அதை அது மறுக்கிறது. அப்ப அவருக்கு மனைவியாக வேண்டும் என்றால் அதற்கு ஈக்குவலாக வேணும். அப்ப ஒரு கடவுள் என்று வராது, ஓரிரை கொள்கை அங்கு அடிபட்டு போயிடும். அப்ப அல்லாஹ் ஜல்லஷானோ தாலா அதன் பக்கம், எதன் பக்கமும் படைப்பினங்களின் பக்கம் விட்டும் அவன் தூய்மையானவன், தேவையற்றவன். அப்ப இப்படி ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை அவர்கள் சொன்ன பொழுது, அதை மறுக்கும் பொழுது, எங்கெல்லாம் குர்ஆன்ல இந்த மாதிரி அபாண்டமான அல்லது அதிசயமான விஷயங்கள் இருக்கும்போது சுபஹானா என்று அல்லாஹ் தஆலா தன்னைத்தானே பரிசுத்தப்படுத்துவான். இங்கும் அப்படித்தான் அல்லாஹ் கூறுகின்றான், وَقَالُ اتَّخَذَ اللَّهُ وَلَدًا سُبْحَانَهُ என்று சொல்லிவிட்டு, بَلْ لَهُ مَا فِي السَّمَاوَاتِ وَالْأَرْضِ, வானம் பூமியில உள்ள அனைத்தும் அவனுக்கு சொந்தம், அவனுடைய ப்ராப்பர்ட்டி. அதுல ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருப்பாங்க, உசைர் அலைஹிஸ்ஸலாம் இருப்பாங்க, அவனுக்கு அவனுடைய படைப்பு. அப்ப வானம் பூமியில் உள்ள அனைத்தும் அவனுக்குத்தான் சொந்தமானது, அவனுடைய மில்க்குள்ளது, அவனுடைய ஆளுமைக்கு உள்ளது என்று அல்லாஹ் அதை மறுத்துரைத்து, குல்லஹு கானிதும், எல்லாமே அல்லாஹ்வை வழிபடுகின்றன. இந்த மாஃபி சமாவாத் என்று சொல்கின்றான், உயிர் உள்ளவைகளுக்கும் அகிரணைக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்துத்தான் மா என்ற வார்த்தை வரும். அப்போ காய்ந்தது, மழை, மட்டை எல்லாமே அந்த மாவில் அடங்கும், உயிரற்றவைகளும் அடங்கும், உயிர் உள்ளவைகளும் அடங்கும், எல்லாம் அல்லாஹ்வை அவனுக்கு வழிபடுகின்றன.
காஃபிர்கள் அல்லாஹ்வை மறுக்கிறாங்கல்ல, அவனுடைய நிழல் இருக்குதா இல்லையா? இந்த நிழலும் ஒரு படைப்பு தான். அல்லாஹ் இடத்துல எல்லாமே படைப்பு தான். எதெல்லாம் இருக்குதோ அல்லாஹ்வை தவிர, பசி ஒரு படைப்பு தான், கோபம் ஒரு படைப்பு தான், தாகம் ஒரு படைப்பு தான், சிரிப்பு ஒரு படைப்பு தான். அந்த நிழல் கூட அல்லாஹ்வை வணங்குது என்று சூரத்துல் அழகிலே அல்லாஹ் சொல்கிறான். காஃபிர்களின் நிழல் கூட, அதாவது காஃபிர்களின் நிழல் சொல்ல, வானம் பூமியில் உள்ள அனைத்தும் யார் மறுக்கிறாங்களோ அவங்களுடைய நிழலும் அல்லாஹ்வை வணங்குகின்றன என்று அல்லாஹு ஜல்லஷானோ தாலா சூரத்துர் ரஹ்திலே அல்லாஹு தாலா சொல்லுவான். அதுதான் அந்த வசனம். அவருடைய நிழலும் காலையும் மாலையும் அல்லாஹை வணங்கி வழிபடுகின்றன என்று அல்லாஹ் தன் திருமறையிலே கூறுகின்றான். அவன் பறவைகள் குல்லும் கது அலிம சலாத்தஹு வ தஸ்பீஹஹு, அவைகள் அவருடைய தொழுகைகளை அறிந்திருக்கின்றன, அதனுடைய தஸ்பீஹிகளை அறிந்திருக்கின்றன, அது மாதிரி அது வணங்குகிறது என்று வேறொரு வசனம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. அப்ப எல்லா உயிரினங்களும் அல்லாஹை வணங்குகின்றன, தஸ்பீஹ் செய்கின்றன. அதை பற்றி அதுகளுக்கு தெரியும், நீங்கள் அதை அறிய மாட்டீர்கள். நம்மளுடைய நலனுக்காக அது தஸ்பீஹ் செய்யறதையும் தொழுகிறதையும் நமக்கு மறைச்சு வச்சிருக்கிறான். இல்லைன்னு சொன்னா உலகத்தினுடைய இயக்கம் இயங்காமல் போய்விடும். நீங்கள் அசுத்தங்களை சுத்தம் செய்ய முடியாது. தஸ்பீஹ் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நீங்க எப்படி சுத்தம் செய்வீங்க? மீனை அறுக்கும்போது அல்லாஹ்னு சொன்னா எப்படி இருக்கும்? அப்ப உலகத்தினுடைய மனிதனுடைய நன்மைக்காக அல்லாஹ் தஆலா சில விஷயங்களை மறைத்து வைத்திருக்கின்றான். கபருடைய வேதனையை நான் கேட்பது மாதிரி உங்களுக்கு கேட்க வைக்க முடியும். அப்படி கேட்க வச்சா நீங்க கபிரஸ்தான்ல மையத்தை போட்டுட்டு ஓடிடுவீ அப்படின்னு நான் பயப்படாம இருந்தா நான் கேட்க வைக்க முடியும்னு சொல்றாங்க. அப்ப சில விஷயங்களை எல்லாம் மறைத்து வைப்பதில் மனிதனுக்கும் நன்மை இருக்கிறது. அப்ப எல்லாமே அல்லாஹு தஆலாவை தஸ்பீஹ் செய்கின்றன என்று அல்லாஹு தஆலா அந்த முதல் வசனத்திலே எல்லாம் அல்லாஹுக்கு வழிபடுகின்றன என்பதை அல்லாஹ் கூறுகின்றான். எல்லாம் அவனுக்கு சொந்தமானதுதான் என்பதையும் அல்லாஹ் கூறி, அப்படி சொந்தமாகும் பொழுது அதுல உசைர் அலைஹிஸ்ஸலாம் வந்துருவாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்துருவான். அபூஜஹல் தன்னுடைய கைக்குள்ளே சிப்பியை வைத்துக் கொண்டு பெருமானாரிடம் இதுல என்ன இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம் என்ன. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அது என்ன வேண்டும் சொல்லுகின்றேன், அது என்ன சொல்லுதுங்கிறதையும் சொல்றேன்னு சொன்னாங்க. அப்ப அந்த சிப்பியே சொல்லுச்சு, நான் யாரு என்றும், சுபஹானஹு மக்கானி யஸ்மௌ கலாமி, என்னுடைய இருப்பிடத்தை அறியக்கூடிய ரப்பை நான் புகழ்கின்றேன், என்னுடைய பேச்சை கேட்கக்கூடிய ரப்பை நான் புகழ்கின்றேன் என்று அந்த சிப்பி தஸ்பீஹ் செய்ததையும் அந்த அபூஜஹல் கேட்கத்தான் செஞ்சான். அப்ப அவனுடைய வரட்டு கௌரவம் ஈமான் கொள்றதுக்கு அவனுக்கு உடல. இப்படி நிறைய சான்றுகள் இருக்கின்றன. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடற்கரை வழியாக சென்று கொண்டிருக்கின்றார்கள். அப்ப ஒரு எறும்பு ஒரு சின்ன உணவு துண்டை எடுத்துக்கொண்டு செல்கின்றது. இவங்க பாக்குறாங்க அது வாயில ஒரு உணவு இருக்கிறது, ஒரு ஆற்றங்கரையோ அல்லது நதி நீர் நீர்நிலை. அந்த கரையோரமாக நின்றவுடன் ஒரு தவளை வருகின்றது. இந்த எறும்பு அந்த தவளைக்கு மேலே ஏறி செல்கிறது. இவங்க ரெண்டு பார்த்துட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த தவளை மீண்டும் வருகிறது, எறும்பு கீழே இறங்கியது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தான் உயிரினங்களோடு பேசக்கூடிய சக்தியை அல்லாஹ் கொடுத்திருக்கிறானே. வல்லம்னாஹு மந்திக்க தயிர் என்று எல்லா பாசைகளையும் அவர்கள் கற்றுக் கொடுத்தான். அந்த எறும்புகிட்ட என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அந்த எறும்பு நபிய விளங்கி இருக்கு, யா நபி அல்லான்னு தான் சொல்லுது. அது நபியே, கடை அந்த நீருக்குள்ள ஒரு பாறை இருக்கு, அந்த பாறைக்குள்ள ஒரு புழு இருக்கிறது, அந்த புழுவிற்கு ஒரு நாளைக்கு இரண்டு வேளை உணவை கொண்டு கொடுப்பதற்கு அல்லாஹ் என்ன சாட்டியிருக்கான். அந்த தவளை வந்து என்ன எடுத்துட்டு போய் நீருக்குள்ள போய் நான் போயிருவேன், போனவுடன் அந்த புழுவுக்கு அந்த உணவை கொடுப்பேன். அப்ப அந்த புழு தஸ்பீஹ் செய்யறதையும் அந்த எறும்பு சொல்கிறது. அதுவும் இத மாதிரி என்ன செய்யுது, அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து என்னை மறக்காமல் எனக்கு உணவு அளிக்கக்கூடிய ரப்பை நான் புகழ்கின்றேன் என்று தஸ்பீஹ் செய்தும் நிறைய ஹதீஸ்களில் நிறைய காண கிடைக்கின்றது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மனைவியோடு முழுமாத கர்ப்பிணி, அவங்களை கூப்பிட்டுக்கிட்டு தான் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு மதியனிலிருந்து
முதல்ல தப்பி வந்தாங்களா இல்லையா, ஃபிரௌன்ட இருந்து தப்பி வந்துதான். அதுக்கப்புறம் மதியன்ல போய் திருமணம் முடிச்சு அங்கிருந்து மனைவியோட வர்றாங்க. மனைவி வந்து கர்ப்பமா இருக்கக்கூடிய சூழ்நிலையில இரவு நேரம் ஆயிடுச்சு, இவங்களுக்கும் வயிற்று வலி ஏற்படுது. அப்பொழுதுதான் தூரத்துல ஒரு வெளிச்சம் தெரியுது, நான் ஏதாவது ஒரு வெளிச்சத்தை எடுத்துட்டு வர்றேன்ட்டு போறாங்க மனைவியை விட்டுட்டு. போன இடத்துலதான் அல்லாஹ் அங்கு பேசுகிறான், அவங்களுக்கு நபித்துவம் அருளப்படுகிறது. ஃபிரௌனையும் போய் என்ன செய்யுங்க, பனீ இஸ்ரவேலிகளையும் உரிமை அவருடைய உரிமைக்காக பாடுபடுங்க, ஃபிரௌனை ஏகத்துவத்தின் பக்கம் அழைங்க, இப்படி பல சம்பாசனைகள் நடக்கிறது. கம்ப போடுங்க அத்தாட்சிக்காக வேண்டிய, அதை நான் வந்து பாம்பா மாத்தி காட்டுறேன் உங்களுடைய கையை எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அப்படியே போக சொல்றான் அல்லாஹ். இப்ப நான் அதை விரிவாக சொல்லல, அந்த விஷயத்தை மட்டும் சொல்றேன். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு சின்ன சிந்தனை வருது, மனைவி அங்க அம்போன்னு விட்டுட்டு வந்திருக்கிறமேனு ஒரு சிந்தனை வருது. அப்படி வரும்பொழுதுதான் அல்லாஹு தஆலா அதை உணர்த்துவதற்காக வேண்டி அவங்க கம்ப வச்சு ஒரு பாறையை அடிக்க சொன்னார்கள். அந்த பாறையை அளந்தவுடன் அதுக்குள்ள ஒரு பாறை இருந்துச்சு, அதுக்குள்ள ஒரு பாறை இருந்துச்சு, அதற்குள்ள ஒரு புழு, அதனுடைய வாயில ஒரு ரிசுக்கு இருக்கு, அந்த புழுவும் தஸ்பீஹ் செய்து. அப்ப இந்த கல்லுக்குள்ள உள்ள பாறைக்கு ரிசுக் அளிக்கக்கூடியவன் உன்னுடைய மனைவியை நான் கையா விட்டுருவேன் அப்படிங்கறத உணர்த்துறதுக்காக வேண்டிதான் அல்லாஹ் ஜலஷானு தாலா அவ்வாறு சொன்னதை பார்க்கின்றோம். அல்லாஹ் ஜல்லஷானோ தாலா தன்னை நிராகரித்தவர்கள், வம்பர்கள், தனக்கு புள்ள இருக்குன்னு சொன்னவங்க, கடவுளே இல்லைன்னு சொன்னவங்க எல்லாத்துக்கும் அல்லாஹ் அருள் செஞ்சு கொடுத்தே இருக்கான், கிருபை செஞ்சு கொடுத்தான். இதுதான் அவனுடைய ஹலீம், அளவு கடந்த சகிப்புத்தன்மை உள்ளவன். இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் விருந்தாளிகளின் தந்தை என்று அவர்களுக்கு பெயர். ஒரு நாள் விருந்தாளிகள் கிடைக்காம ஒரு விருந்தாளியை கூட்டு வந்தாங்க, எங்க எல்லாம் அலைஞ்சு அவரும் சாப்பிட உட்கார்ந்தோன்னு அல்லாவின் பெயரை சொல்லி சாப்பிடுன்னு சொன்னோடனே, இல்ல நான் சூரிய நமஸ்காரம் செஞ்சுதான் சாப்பிடுவேன்னாரு. உடனே உங்களுக்கு கோபம் வந்துருக்கு, அப்போ தர்க்கம் வந்தவொடனே அவர் சாப்பிடாம போயிட்டாரு. இப்ப அல்லாஹ் ஜல்லஸ்தானத்துல இப்ராஹிம் அலி இஸ்லாத்துக்கு சொன்னாங்க, 40 வருஷமா அவன் எனக்கு என்ன வச்சுக்கிட்டு இருக்கான், 40 வருஷமா நான் சாப்பாடு கொடுத்துட்டு தானே இருக்கிறேன், நீ இன்னைக்கு ஒரு நாளைக்கு என் பேர சொல்லலன்னு சொன்னோடனே அவரை சாப்பாடு கொடுக்காம விரட்டிட்டீர்களே என்று இப்ராஹிம் அலி இஸ்லாத்துக்கு சொன்னதாக பிரபல்யமான நிகழ்வை சரித்திரத்திலே பார்க்கிறோம். ஆக எல்லாவற்றிற்கும் அல்லாஹு ஜல்லஷானோ தாலா ரிசுக்களிக்கக்கூடியவன். அவனுடைய படைப்பும் ஆளுமையும் பொறுமையும் நீதமும் மனிதனுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டது. தங்கம் நிற்கக்கூடிய திராசிலே நாம் மணல் மூட்டையை கொண்டு போய் வச்சுக்கிட்டு நிற்க முடியுமா? அப்ப நம்முடைய சிற்றறிவுக்கு ஒமா கதருல்லாஹ ஹத்தா கதிரி என்று அல்லாஹ் சொல்லுவான். அல்லாஹ்வை உள்ளால் உள்ளபடி நீங்க யாரும் வழங்க முடியாது, அவரவருக்கு தகுந்த மாதிரி வழங்க முடியும். ஆரிஃபியங்கள் அதை விட கூட வழங்குவாங்க, சஹாபிகள் அதை விட கூட வழங்குவாங்க, நபிமார்கள் அதை கூட வழங்குவாங்க. முற்றிலுமாக அல்லாஹ்வை கனபரிமாணங்களையும் முப்பரிமாணங்களையும் சேர்த்து அல்லாஹ் அக்கு வேற ஆணி வேற யாரும் அறிய முடியாது. அல்லாஹ் அதை திருமறையில சொல்றான். இப்ப இது எல்லா விஷயத்திலையும் தான், அவனுடைய நீதம், அவனுடைய படைப்பு, விசித்திரமான படைப்புகள் என்பதை அடுத்தடுத்த வசனங்களில் அல்லாஹு ஜல்லஷானு தஆலா சொல்கின்றான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உயிர் வாங்கக்கூடிய மலக்கான இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் அல்லாஹு ஜல்லஷானு தஆலா கேட்டான், யாருக்காவது உயிர் வாங்கும் பொழுது உனக்கு ஏதாவது ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டதா என்று கேட்டான். அல்லாவுடைய கட்டையில நிறைவேற்றுறது அவங்களுக்கு வேலை, எப்படிப்பட்ட சூழ்நிலைன்னா உயிரை வாங்குறது அவங்களுக்கு வேலை. ஆனா ஒன்னே ஒன்னு இருக்குன்னாங்க இஸ்ராயல் தேசம், அவங்கள் தலைமைக்கு கீழே பல்லாயிரக்கணக்கான பல கோடி மலக்குகள் இருக்கிறாங்க. இப்ப அவங்க சொன்னாங்க அது என்ன என்று அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா கேட்ட பொழுது, படகு கப்பல் சென்று கொண்டிருந்தது, காற்றில அது மூழ்கி விட்டது, மூழ்கி ஒரு பலகையில ஒரு பெண் நிறை மாத கற்பிணி தத்தளித்துக் கொண்டு வருகின்றால், அந்த பலகையில கரை சேர வரும்பொழுது கரையும் சேர்ந்துட்டா குழந்தையும் பிறந்துருது, இந்த தாயினுடைய உயிரை வாங்கு என்று அல்லாஹ் கடவுளை இட்டான். அப்போ எனக்கு ஒரு சின்ன நெருடல் ஏற்பட்டதுதான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த குழந்தையை அல்லாஹ் காப்பாற்றி அது நீண்ட சரித்திரம், அந்த குழந்தை தான் ஆது மகன் சத்தாத். உலகத்திலேயே சொர்க்கத்தை காட்டி என்ன வணங்கினவனுக்கு தான் இந்த சொர்க்கம் என்று சொன்னானே
அந்த அவன் தான். அப்ப அவன் இப்படி வருவான்னு அல்லாஹ்க்கு தெரியும், தெரிஞ்சுமே அவனை இப்படி காப்பாற்றி இருக்கான் என்பதற்காக சொல்றான். எவ்வளவு பெரிய வம்பனாக இருந்தாலும் கூட அல்லாஹ் உலக நியதிப்படி அவர்களுக்கு எல்லாருக்கும் அல்லாஹ் அருள் புரிகின்றான், கிருபை செய்கின்றான், சகிப்புத்தன்மையோ இருக்கான், திருந்துறதுக்கான வாய்ப்பை அல்லாஹ் கொடுக்கிறான், திருந்திடுவான் திருந்திடுவான் என்று அல்லாஹு தஆலா வாய்ப்பை கொடுக்கின்றான்.